ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். இன்று நாள் 18/11/2022. வாங்க இப்போ நம்ம கோயத்தோட முக்கிய சிக்கில் போகலாம். நண்பர்கள், இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நிறைய பேருக்கு லீவாக இருக்கும். ஆனால் வந்து கோயத்தில் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. வாகன ஓட்டிகளாக இருந்தீங்க அப்படின்னா வாகனத்தில் செல்லும்போது ரொம்பவே கவனமாக போங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் நடந்து தான் வந்து நியூஸ் பேப்பரில் பார்க்க முடியுது. கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. வாங்க இப்போ நம்ம கோயத்தோட முக்கிய சிக்கில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சவுதியோட கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வரக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் வரக்கூடியவங்களுக்கு வந்து பிசிசி சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லா, இது நிறைய பேருக்கு ஒரு குட் நியூஸ் தான். ஏன்னா வந்து இந்த பிசி சர்டிஃபிகேட்னால வந்து நிறைய பேருக்கு வந்து சவுதி போகிறதே வந்து லேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சவுதிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நியூஸை மறக்காமல் அவங்களுக்கு தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த குவைத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயான், ருமேதியா, ஃபர்வானியா, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபேமிலி அக்கமடேஷன் வந்து பேச்சில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை களை போட்டு நிறைய பேரை வந்து செக்கிங்கில் வந்து கைது பண்ணிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேச்சுலர்ஸ் வந்து எந்தெந்த பில்டிங்கில் இருக்காங்களோ அந்த பில்டிங் வந்து தண்ணி சப்ளை கட் பண்ணுறது, இதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ வந்து அது ரொம்பவே சிவியராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்வானியா ஏரியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 100 பில்டிங்கில் வந்து எலக்ட்ரிசிட்டி பவரை வந்து கட் பண்ண தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த பில்டிங்கில் வந்து நிறைய பேர் பேச்சுலர்ஸ், அதாவது வந்து ஆண்கள் மட்டும் இருந்த காரணத்தினால அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயமே தெரியல. ஏன்னா வந்து குவைத்தை பொறுத்தவரையும் வந்து நிறைய பேர் ஃபேமிலியோடு இல்லை, தனியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து ஸ்டே பண்ணிட்டு எப்படி வேலைக்கு வருவாங்கன்னு தெரியல. இதை பற்றின கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். மற்றொரு புதிய சொல்லி சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.